விவசாயி இன்ஜினியர் இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் 4680 கால் 9940466 43 சென்னையில் படிப்படியாக குறைந்து வந்த கொரோனா தொற்று 2 நாட்களாக மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கடந்த 26ஆம் தேதி 122 பேருக்கு தொற்று உறுதியான நிலையில் நேற்று 164ஆக அதிகரித்துள்ளது. கல்வி தொலைக்காட்சியில் சிறந்த முறையில் பாடம் நடத்தும் ஆசிரியர்களுக்கு விருது வழங்கப்படும். அரசு பள்ளிகளில் பட்டியலின பழங்குடியின மாணவர்களை அதிக அளவில் சேர்க்கும் தலைமை ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் அறிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் திருப்பூரைச் சேர்ந்த பனியன் நிறுவன உரிமையாளர் சசிகுமாரின் பையில் இருந்து 92 துப்பாக்கி குண்டுகளை மத்திய பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக பீளமேடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எம்ஃபில் பிஹெச்டி படிப்புகளில் சேர இன்று முதல் வரும் ஆகஸ்ட் 31 வரை அண்ணாமலை யூனிவர்சிட்டி .ac.in இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். மாணவர்கள் நுழைவுத் தேர்வு மற்றும் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த தமிழக அரசும் தேர்தல் ஆணையமும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பன் வேலூரில் பேட்டியளித்துள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக்கில் பெண்கள் ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த மியா பிளிச்பெல்ட்டை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான தற்காலிக இடத்தை தேர்வு செய்தால் நடப்பாண்டிலேயே மாணவர் சேர்க்கை நடைபெறும். செலவினம், அலுவலர் தேர்வு, உட்கட்டமைப்பு ஆகியவற்றை மத்திய சுகாதாரத்துறை ஏற்றுக்கொள்ளும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரிப்பன் மாளிகையை தொடர்ந்து தலைமை செயலகத்திலும் தமிழ் வாழ்க எனும் பெயர் பலகை வண்ண விளக்கு அலங்காரத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தமிழ் வாழ்க பெயர் பலகை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிவகங்கை MP கார்த்தி சிதம்பரம் 2015ஆம் ஆண்டு முட்டுக்காடு பகுதியில் உள்ள தனக்கு சொந்தமான சொத்துக்களை அக்னி எஸ்டேட்ஸ் ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனத்துக்கு விற்றதன் மூலம் பெற்ற 6,38,00,000 ரூபாயை கணக்கில் காட்டவில்லை என கூறி 2014-15 மற்றும் 2015-16ஆம் ஆண்டுகளுக்கான வருமான வரி கணக்கை மறுமதிப்பீடு செய்வது குறித்து கார்த்தி சிதம்பரம் மற்றும் அவரது மனைவி ஸ்ரீநிதி ஆகியோருக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இந்த நோட்டீஸை ரத்து செய்ய கோரி கார்த்தி சிதம்பரம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2014-2015ஆம் ஆண்டுக்கான வருமான வரி கணக்கை மறுமதிப்பீடு செய்து 3,86,00,000 ரூபாயை வரியாக கட்டும்படி வருமான வரித்துறை கடந்த ஜூலை 15ஆம் தேதி உத்தரவிட்டது. இதை எதிர்த்து கார்த்தி சிதம்பரம் தாக்கல் செய்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தது. வருமான வரி கணக்கை மறுமதிப்பீடு செய்து வருமான வரித்துறை பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்ட நீதிமன்றம் கார்த்தி சிதம்பரம் தரப்பு விளக்கம் அளிக்க போதுமான அவகாசத்தை வழங்கி மறுமதிப்பீடு தொடர்பாக 5 வாரங்களுக்குள் மறு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்று நேற்று அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கடலூர் பாதிரிக்குப்பம் பகுதியில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமூக இடைவெளியோடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட கட்சி அலுவலகத்தில் வட்டம் போடப்பட்டது. ஆனால் போடப்பட்ட வட்டத்தில் நிற்காமல் கட்சி நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து சமூக இடைவெளி இல்லாமல் கும்பலாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான புகைப்படம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. பெட்ரோல் டீசல் மீது அதிகமான வாட் வரியை விதிக்கும் திமுக அரசு விலை உயர்வுக்கு மத்திய அரசை மட்டும் குறை கூறுகிறது. மாநில அரசுகள் ஒப்புக்கொண்டால் பெட்ரோல் டீசலை GST வரி வரம்புக்குள் கொண்டுவர மத்திய அரசு தயாராக உள்ளது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நாங்கள் இன்னைக்கு கூட பெட்ரோல் வந்து GST கொண்டு வரதுக்கு தயார். மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் சொல்லட்டும், அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். தர்மேந்திர பிரதான் அவர்கள் அஃபீஷியலாக பல இடத்துல நாங்கள் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் GST கவுன்சில் மீட்டிங்கில் நம்முடைய மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் சொல்லட்டும், GST வரட்டும் அப்படின்னு சொல்லட்டும், அப்புறம் பார்க்கலாம். அதாவது இவர்கள் வந்து
வலி தேங்காயை எடுத்து கடை தேங்காயை எடுத்து வலி பிள்ளையார் உடைப்பது போல எங்கேயோ இருக்கிறத எடுத்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நடக்குது. நான் சொல்கின்ற வார்த்தை என்பதுங்கம்மா, நீங்க சொன்ன வாக்குறுதி ஏன் செய்யல அப்படிங்கிறத நம்ம பேசுறோம். ஜிஎஸ்டி விஷயத்தை வந்து இப்ப டிஎம்கே அப்போசிஷன்ல இருக்கும்போது பேசினாங்க, இப்ப அதை பேசிட்டோம். ஏன்னா அவங்களால பேச முடியாது. காரணம் என்ன, அவங்களுக்கு தெரியும் அது இருக்கிற சட்ட சிக்கல்கள் என்ன பிரச்சனைன்னு தெரியும். மத்திய அரசை பொறுத்தவரை 2018 பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் 3 மாநிலத்தில் 2000 ரூபா குறைச்சிருக்கிறாங்க. மத்திய அரசை பொறுத்தவரை ஒரு சிஸ்டம் வச்சு அவங்க வேலை செய்கிறாங்க. மாநிலத்திலே பாஜக ஆளுகின்ற பொழுது இந்த 3 மாநிலங்கள் குறைச்சிருக்கிறாங்க, வாக்குறுதியாக கூட கொடுத்துருக்குறாங்க. பட் நாம் வந்ததுக்கப்புறம் வெளிப்படையாக அந்த ப்ரைசிங் மெக்கானிசத்தை கொண்டு வந்திருக்கோம். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி ஓஎம்சிக்கு வந்து அந்த பவரை கொடுத்துருக்கோம். அவங்க டிசைட் பண்ணுறாங்க. சர்வதேச கச்சா எண்ணெய் ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சு வருது. ஸோ நிச்சயமாக நான் சொன்னது போல் முயற்சி எடுத்து குறைப்போம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.